ஹாய் வியூஸ், ஹாய் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன படம் ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா மிஸ் இந்தியா அப்படின்னு ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஆன்லைன் பார்ப்போம். கீர்த்தி சுரேஷ் நார்மலான ஃபேமிலியில் வந்து நல்லா படித்து ஃபேமிலியோடு இருக்கிறாங்க. திடீர்னு அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த பிஸ்னஸில் அவங்க ஜெயிச்சாங்களா ஜெயிக்கலையா, அவங்களுக்கு என்னென்ன போராட்டம் நடந்துச்சு அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு ஆன்லைன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கீர்த்தி சுரேஷ் வந்து ஃபேமிலியோட அம்மா அண்ணன் அப்பாவோட இருக்கிறாங்க. அப்பா வந்து டீ, ஒரு தலைவலிச்சா உடம்பு சரியில்லைனா அந்த டீயை கொடுத்து சமாளிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அதில் வந்து இவங்க டீ போட்டு கொடுக்குறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாங்க நம்ம கீர்த்தி சுரேஷ். இப்படியே ரன் ஆகிட்டு இருக்கு. திடீர்னு அவங்களுக்கு வந்து ஃப்ரான்ஸுக்கு யூஎஸ்ஏ போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அது தாத்தா கிட்ட சொல்கிற மாதிரி இப்போ வேலை இதாக கிடைக்குது, நாங்கள் ஃபேமிலி அவங்க ஷட்டில் போடணும் போகிறாங்க, நானும் போகிறேன் அப்படிங்கும் போது அவர் மன உடைந்து அவர் இறந்துடுவார். அதுக்கப்புறம் அவர் கனவு வந்து என்னன்னு இருக்கணும், நான் அந்த பொண்ணு எல்லாமே அவங்க ஃபேமிலி கேட்கும்போது பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ண தான் சொல்லியிருக்கேன் சின்ன பிள்ளைலேருந்து, நீ நல்லா சாதிக்கணும் சாதிக்கணும், என் பேரை நீ என்றைக்குமே காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் அந்த தாத்தா சொல்லிடுவார். அது மெயினில் எடுத்துக்கோ, தாத்தா ரொம்ப பிடிக்கும் கீர்த்தி சுரேஷுக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரான்ஸுக்கு தொடர்ந்து வந்துடுவாங்க. அப்புறம் வேலை செஞ்சால் தானே சாப்பிட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வேலைக்கு போவாங்க. ஆனால் அவங்களுக்கு வேலைக்கு போகிறது பிடிக்கே பிடிக்காது கீர்த்தி சுரேஷுக்கு. நான் வேலை செஞ்சுன்னா நான் அங்கேயிருந்து வேலை செஞ்சுருப்பேன், எனக்கு வேலைங்கிறது எனக்கு வேணாம், எனக்கு ஒன்லி வந்து நான் வந்து பிஸ்னஸ் பண்ணி தான் நான் பெரிய லெவலில் வரேன்னு லட்சியத்தோடு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. அவங்க கூட அப்படி ரெண்டு ஃப்ரெண்டு ரொம்ப ஃபாலோ பண்ணி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அவங்க சப்போர்ட்டிங்காக எல்லா விஷயத்துலையும் இருப்பாங்க. அப்படியே இருக்கும்போது படிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க வீட்டில் வந்து பிஸ்னஸில் சம்மதிக்க மாட்டான் அப்படி சொன்னவொன்னே அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்து தனியாக போராடுவாங்க. போராடும் போது ஒரு இப்போது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா காஃபி தான் நிறைய பேர் நல்லா குடிக்கிறாங்க. அந்த படத்தில் தான் காமிச்சிருப்பாங்க. டீ யாருக்குமே பிடிக்காது, இவங்க டீ தான் ஆரம்பிக்க போகிறாங்க, ஒரு டீ கடை வச்சு பெரிய முன்னேற போகிறாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு காசு பணம் தேவை. அப்படிங்கும் போது இவங்க வேலை செய்கிற இடத்துலேயே வந்து இங்கேயே இரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நிறையா காசு பணம்லாம் தரேன், சொத்துலாம் எழுதி வைக்கணும்னு, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை சொல்லி உதறி சொல்லிட்டு வந்துடுற கீர்த்தி சுரேஷ். அதுக்கப்புறமேல என்ன செய்கிறாங்கன்னா திரும்பியும் வந்து பிஸ்னஸ்க்காக காசு காசு வேணும்னு சொல்லிட்டு ஒரு 3 கோடி ரூபா கடன் கேட்குறாங்க. அவரை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு பசி தான் வேணும், ஒரு டீ முதல் தரேன் சொல்லிட்டு ரன் பண்ணுறாங்க. ரன் பண்ணி ஏற்கனவே ஒரு காஃபி ஃபேமஸாக போயிட்டு இருக்கு, இவங்க டீ ஆரம்பிக்கிறாங்க. டீ ஆரம்பித்து இவங்க ஜெயித்தாங்களா, காஃபியை வந்து ஓரம் தட்டினாங்களா, என்ன பண்ணாங்க, ஜெயிச்சு இவங்க வந்து ஃபேமிலியோட திரும்பி அந்த மாதிரி சொன்ன மாதிரியே வாக்கை காப்பாற்றினாங்களா, இந்த பிஸ்னஸ் எப்படி நிறைய தளங்கள்லாம் வந்துச்சு, எப்படி அவங்க முயற்சி செஞ்சு வின் பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை. கண்டிப்பாக அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதில் மெயின் பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, நம்ம என்றைக்குமே சரி, இன்றைக்கி நான் சின்ன ஒரு கருத்தாக சொல்கிறேன், அந்த படம் பார்த்ததில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணால் தான் உழைக்க முடியும். இது வரைக்கும் நீங்கள் ஒரு பைக் மெக்கானிக்கலையோ கார் மெக்கானிக்கோ இல்லை ஒரு துணிக்கடையிலோ ஏதோ ஒரு ஜாப்பில் இருந்திருப்பீங்க. நீங்கள் அந்த ஜாபை சொந்தமாக வைக்கணும்னு இனிமேலாச்சும் ட்ரை பண்ணுங்கள். கால்நாள் முழுக்க வாழ்க்கையை வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சே கழிச்சு நினச்சிடாதீங்க. இதுதான் அந்த படத்தோட ஒரு மெயின் பாயிண்ட்டு. பெண்களால் முடியும், பெண்களாவே முடியும், முடியது காமிக்கிறக்கும் போது ஆண்களால் முடியாதா? கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். எல்லாம் இறங்கி பக்காவாக இதில் உழைக்கினேன், உழைச்சா கண்டிப்பாக எல்லாமே ஒரு நாளைக்கு முதலாளி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக அந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு ரிவ்யூவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவும் கூட விடைபெறுகிறேன். உங்கள் லைக் டு ஸ்மைல். பாய்.